Hello friends, நான் விவேகானந்தன் நான் முதலன் போட்டித் தேர்வுகள் பிரிவுடைய ப்ரோக்ராம் மேனேஜர் இந்த வீடியோ எதுக்காகனா UPSC சிவில் சர்வீசஸ் 2024 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு வர மாணவர்களுக்கு ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் மற்றும் நான் முதலன் போட்டித் தேர்வுகள் பிரிவு இணைந்து நடத்திட்டு வர டெஸ்ட் சீரீஸோடைய வீடியோஸ் இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ அந்த இனிஷியேட்டிவ் பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் வீடியோ தான் இது கடந்த ஆண்டு தமிழகத்தில் இருந்து சிவில் சர்வீசஸ்க்கு தேர்வாகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வரால் கொண்டு வரப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தின்படி 7500 ரூபா ஸ்டைஃபண்ட் வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்பட்டு வருது அதோடு மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் ஆரியபுரத்தில் பயின்று வரக்கூடிய மாணவர்களுக்கு போன நவம்பர்லேருந்து நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவு மூலம் டெஸ்ட் சீரீஸ் நடத்திட்டு வரோம் ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சராசரியாக 250 மாணவர்கள் நேரடியாக இந்த டெஸ்ட்டை எழுதி டிஸ்கஷன் அட்டன் பண்ணி பயன்பெற்று வராங்க இப்போ அந்த இனிஷியேட்டிவை தமிழகத்தில் உள்ள எல்லா மாணவர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த யூடியூப் சேனலில் ஃபர்தராக அதை பற்றின வீடியோ சீரீஸை அப்லோட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் சீரீஸோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் மொத்தம் பார்த்தீங்கன்னா 35 டெஸ்ட் இருக்குது அதில் 25 GS 10 CSAT டெஸ்ட் இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்டும் அதனோட சிலபஸ் அடிப்படையாக வச்சு 3 பார்ட்டாக பிரித்து 3 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட்டும் இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 5 மாக் டெஸ்ட் இருக்கும் இது ஜிஎஸ்க்கும் இருக்கும் சிசாட்டுக்கும் இருக்கும் இந்த என்டையர் டெஸ்ட் சீரீஸோடைய கொஷினும் யூபிஎஸ்சியோடைய சிலபஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் கடந்த 25 வருஷத்தோடைய யூபிஎஸ்சியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அடிப்படையாக வச்சு டாபிக் வைஸ் அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் டாபிக் வைஸ் அதை பிரித்து அனலைஸ் பண்ணி எந்தெந்த பேசிஸில் எந்தெந்த டாப்பிக்கில் யூபிஎஸ்சி கொஷின்ஸ் கேட்குறாங்க அதில் என்ன மாதிரியான கான்செப்ட்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்க மற்றும் எந்த மாதிரியான ஃபேக்ட்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி அந்த கொஷினோட டாபிக்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகக்கூடிய வகையில் தான் இந்த என்டையர் டெஸ்ட் சீரீஸுமே பிளான் பண்ணி கொஷின்ஸ் எடுத்திருக்கோம் ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 2 பார்ட் வீடியோவாக வரும் ஒவ்வொரு டெஸ்டோட கொஷின் பேப்பரும் அதனோட டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் காப்பியும் ஒவ்வொரு வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்கும் ஸோ ஒருவேளை இந்த டெஸ்ட்டை இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதாதவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கொஷின் பேப்பரை எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த என்டையர் டிஸ்கஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கொஷின் பேப்பரோட இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் எல்லா ஆங்கிள்லையுமே டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா வீக்லி ஸ்கெட்யூல் வந்து அப்லோட் பண்ணுவோம் அதில் எந்தெந்த நாள் எந்த சப்ஜெக்டோடைய கொஷின்ஸ் வருதுன்றத டீட்டெயில்டாக கொடுத்துருப்போம் அதுக்கு முன்னாடி அந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் வீடியோவும் கொடுப்போம் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ கொஷின் பேப்பரில் ஒரு ஆர்டரில் கொஷின்ஸ் இருக்கும் ஆனால் டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா அதே ஆர்டரில் இருக்காது அதனுடைய காரணம் என்னென்னா கொஷின் பேப்பரில் டிஃப்ரெண்ட்டான ஏரியாஸ் எல்லாத்தையுமே ஷஃபிள் பண்ணி உங்களை டெஸ்ட் எழுத வச்சுருக்கோம் பட் டிஸ்கஷன் அட்டன் பண்ண போகும்போது ஒவ்வொரு சப்ஜெக்டோடைய நேச்சுரல் ஃப்ளோவோடைய அடிப்படையில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டோ அல்லது ஸ்மால் ஏரியாஸ்லேருந்து லார்ஜர் ஏரியாஸ் வரைக்குமோ அந்த மாதிரி அந்த சப்ஜெக்டோடைய நேச்சுரல் ஃப்ளோவுக்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸை ரீஆர்டர் பண்ணி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் டிஸ்கஷன் கண்டினியூ பண்ணுவோம் ஸோ இது முடிக்க போகும்போது உங்களுக்கு அந்த சப்ஜெக்டையே என்டையர் கான்செப்ட்ஸையுமே கவர் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ அந்த டிஸ்கஷனுடைய வீடியோஸ் வந்து அந்த டெஸ்டோட கொஷின்ஸை மட்டும் இல்லாமல் அந்த என்டையர் சப்ஜெக்டையுமே கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஜிஎஸ் அப்புறம் சிசேட்டோட சேர்த்து கிட்டத்தட்ட 3300 கொஷின்ஸ்க்கு மேலே நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க ஸோ சால்வ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடான எல்லா டாப்பிக்கை பற்றின கான்செப்சுவல் மற்றும் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு டிஸ்கஷன் மூலியமாக கிடைக்கும் ஸோ இதுவே மோர் தென் எனஃபாக உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றியும் அந்த டெஸ்டோடைய சிலபஸ் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது டவுன்லோட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளையிலேருந்து அதாவது மார்ச் 6ஆம் தேதியிலேருந்து சப்ஜெக்ட் வைஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம் இந்த இனிஷியேட்டிவை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க வரப்போகிற யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டாக கிளியர் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ